சகோதரர்களே, இது அறிவாலையும் எங்களுக்கு விளங்கப்படுத்தலாம். எப்படி என்றால், ஒரு மனிதனை எடுத்துக்கொள்ளுங்கள். அவன் இந்த ஊரில் இருந்து கொழும்புக்கு பிரயாணம் செய்கிறான். இப்பொழுது அவன் இந்த ஊரில் இருந்து பிரயாணம் செய்து ஒரு கொழும்புக்கு இடைப்பட்ட ஒரு பகுதியில் போய்கொண்டிருக்கிறான் என்றால், இவனுக்கு இப்பொழுது மூன்று காலங்கள் சம்பந்தப்படுகின்றது. ஊரிலிருந்து போனது இறந்த காலம், இப்பொழுது இருக்கிற இடம் நிகழ்காலம், போக வேண்டிய இடம் எதிர்காலம். மனிதன் காலங்களோடு நிபந்தனையிட்டு படைக்கப்பட்டவன். எல்லோருக்கும் இந்த மூன்று காலங்கள் இருக்கும். எங்களுக்கு முன்னால் வாழ்ந்த வாழ்க்கை, இதுக்கு முன்னால் நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கை இறந்த காலமாகிவிட்டது. இப்பொழுது நாங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது நிகழ்காலம், இனி நடக்கக்கூடியது எதிர்காலம். நாங்கள் காலத்தோடும் இடத்தோடும் நிபந்தனை இட்டு அல்லாஹ் தஆலா எங்களை படைத்திருக்கிறான். அதே போல நான் இங்கே இப்ப இருக்கிறேன், இங்கே இருந்து கொண்டு இன்னொரு இடத்துல இருக்க முடியாது. உலகத்தில் ஒருத்தருக்கும் முடியாது. ஒரு இடத்துல இருந்தால் நான் இந்த இடத்துல இருந்து கொண்டு இதே நேரத்தில் எனக்கு கண்டியில் இருக்கேளுமா, இதே நேரத்தில் கொழும்பில் இருக்கேளுமா, இதே நேரத்தில் காலியில் இருக்கேளுமா. நாங்கள் இரண்டு நிபந்தனைக்குட்பட்டவர்கள். ஒன்று, இடத்தில் ஒரு இடத்துல இருந்தால் இன்னொரு இடத்துல இருக்கலாது. அதே போல காலத்தில் ஒரு காலத்தில் இருக்கிறது, மற்ற ரெண்டு காலத்திலும் இருக்கலாது. இப்ப நான் இந்த வேலையும் செய்து கொண்டு நேத்து நடந்து முடிஞ்ச வேலையும் செய்யலாது, அது போனது போய்விட்டது. அடுத்த வருடம் வார வேலையும் செய்யலாது. அல்லாஹ் தஆலாவை பொறுத்த மட்டிலே காலங்களோடும் இடங்களோடும் நிபந்தனையிடப்பட்டவன் கிடையாது. அப்படி நிபந்தனையிடப்பட்டால் அல்லாஹ்வும் நாங்களும் சமனாயிடுவோம். அல்லாஹ்வுடைய சிபத்தும் எங்களுடைய சிபத்தும் ஒன்றாயிடும். அல்லாஹ் தஆலாவை பொறுத்த மட்டிலே அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், கலா கதிரில் எல்லாத்தையும் நான் எழுதிட்டேன். உலகத்தில் இப்ப நடக்கின்றது அல்லாஹ் தஆலாவுக்கு இறந்த காலம், நாளைக்கு நடக்கக்கூடியது அல்லாஹ்வுக்கு இறந்த காலம், அடுத்த வருஷம் நடக்கிறது அல்லாஹ்வை பொறுத்த மட்டும் இறந்த காலம், இன்னும் 1000 வருஷத்துக்கு பிறகு நடக்கிறது அல்லாஹ்வை பொறுத்த மட்டும் எல்லாமே இறந்த காலம். அதே நேரத்தில் கலா கதிரில் அல்லாஹ் தஆலா எல்லாம் எழுதினானாம். எழுதினால் அல்லாஹ் தஆலா எல்லாத்தையும் அறிகிறான் என்று சொல்லுகிறான். எப்படி அறிகிறான் என்று நீங்கள் விளங்கவில்லை. நாங்கள் நினைக்கிறோம் அல்லாஹ் தஆலா எல்லாம் அறிகிறான், அதை அறிகிறான் அவ்வளோதான். இதை எந்த விதத்தில் அறிகிறான் என்று நாங்கள் படிக்கணும். எங்களை பொறுத்த மட்டும் நாங்களும் நாளைக்கு நடக்கிறத சில சந்தர்ப்பத்தில் சூசகமாக நாங்கள் நடைமுறை அமைப்பில் அனுபவ ரீதியாக சிலதை அறிஞ்சு வச்சிருப்போம். நடக்கிறது நடக்காமல் இருக்கிறது அல்லாஹ் ஏற்பாடு. ஆனால் சாதாரணமாக பாருங்கள், நாளைக்கு வெள்ளிக்கிழமை என்று வைத்துக் கொள்ளுங்கள், இன்றைக்கு வியாழக்கிழமை, நாளைக்கு என்ன நடக்கின்றது என்ற ஒரு அறிவு எங்களுக்கு இருக்கிறதே. வெள்ளிக்கிழமைகளை அனுபவித்ததனால மக்கள் எல்லாரும் இந்த நேரத்தில் இங்கே வருவார்கள், இங்கே ஜும்மா ஓதப்படும், இப்படித்தான் ஜும்மா ஓதப்படும், இப்படித்தான் ஜும்மா முடிக்கப்படும், அதன் பின்னால் சாப்பிடுவார்கள், அதன் பின்னால் மக்கள் வியாபாரிகள் வியாபாரத்துக்கு போவார்கள். இப்படி ஒரு அனுபவ ரீதியில் எங்களுக்கும் ஒரு அறிவு கண்ணோட்டம் இருக்கிறது. நடக்கிறது நடக்காது அல்லாஹ்வுடைய வேலை. இதை போல அல்லாஹ் தஆலா அறிகிறானா, அல்லது நாங்கள் கலாக்கதிரில் அல்லாஹ் தஆலா எல்லாம் எழுதி வச்சிருக்கிறான், எழுதினது சிலது நடந்து முடிந்தது, சிலது நடந்து கொண்டிருக்கிறது, சிலது நடைபெறும். நாங்கள் எழுதி வச்சா எப்படி இருக்கும்? நான் ஒரு டயரியில் நடக்கிறதெல்லாம் எழுதி வச்சேன், சிலது நடந்து விட்டது, சிலது நாளைக்கு நடக்கும். அதே போல அல்லாஹ் தஆலாவும் ஒரு கொப்பியை பிரட்டி எடுத்தால் இதெல்லாம் நடந்து முடிஞ்சிச்சு, அது அல்லாஹ் தஆலா முடிந்ததை விட்டுட்டான். பிரட்டி பிரட்டி பார்த்தா இது அடுத்த வருஷம் நடக்கும், இது அதுக்கடுத்த வருஷம் நடக்கும், அப்படி அல்லாஹ் தஆலா பிரட்டி பார்க்குற நிலையில அப்படி அறிஞ்சு வச்சிருக்கிறானா? அறிவு ஒன்று சொன்னால் பல மாதிரி வருமே, இப்படியெல்லாம் நினைக்கலாது. அல்லாஹ் அறிந்து வச்சிருக்கிறான். எப்படி அறிகிறான் என்றால், நடந்து முடிஞ்சத்த அவன் நடந்து முடிஞ்சுன்னு சொல்லி பிரட்டி பார்த்து அல்லது யோசித்து பார்த்து அல்லது இப்போன்னு சொல்லி அவன் அதை எடுத்து சொல்ற மாதிரியோ நடக்க போறத எழுதி வச்சிருக்கிறது. அதை பார்த்தா எடுத்து சொல்லலாம் அல்லது ஞாபகத்தில் சொல்லலாம். அது நடக்கிற நேரத்தில் அல்லாஹ் தஆலா இப்ப நடக்கிற மாதிரி பிறகு நடக்கிற நேரத்தில் வரும் அப்படியெல்லாம் கிடையாது. அல்லாஹ் தஆலாவுக்கு எப்படி என்றால்,
ஏற்கனவே நடந்தது, இப்ப நடக்கிறது, இதன் பின்னால் நடக்கிறது, எல்லாம் ஒரே நேரத்தில் நடக்கிறது. அப்பதான் அல்லாஹ் தஆலா எல்லாத்தையும் ஒரே மாதிரி அறிகிறான் என்பதற்கு சாத்தியம். நான் இப்பொழுது இங்கே பயம் பண்ணி கொண்டிருக்கிறேன், நாளைக்கு இன்னொரு ஊரிலே பயம் பண்ணுவேன், அல்லாஹ்வுடைய பார்வையில் ரெண்டு இடத்துல நடக்கிறது. அடுத்த வருஷம் இன்னொரு இடத்துல இருப்பேன், அதுவும் அல்லாஹ் இப்ப பார்க்கிறான். இந்த இடத்துல இருக்கிறது அல்லாஹ் என்னை எப்படி பார்க்கிறான் என்றால், இன்று வரைக்கும் எத்தனை இடத்துல இருந்திருக்கிறேன், இனி எத்தனை இடத்துல இருக்க போறேன், இன்று வரைக்கும் எத்தனை வேலைகளை செய்து கொண்டிருந்தேன், இதன் பின்னால மௌத்து வரைக்கும் எத்தனை வேலை, மௌத்துக்கு பின்னால கபர்ல எப்படி, மைசர்ல எப்படி, மறுமையில எப்படி, எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் பார்த்து கொண்டிருக்கிறான். எனவே அல்லாஹ்வுக்கு நான் இப்ப செய்கிற வேலையை இப்ப செய்வதாக அறிகின்றவன், செய்து முடிந்ததையும் இப்ப செய்கிறதாக பார்க்கிறவன், செய்ய போறதையும் இப்ப செய்கிறதாக பார்க்கிறவன். அப்படி பார்த்தால் தான் அவனுடைய அறிவுக்கு அது பொருந்தும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, மனிதன் காலத்தினால் நிபந்தனையிடப்பட்டதனால மனிதனுக்கு இறந்த காலம் நிகழ்காலம் இருக்கிறது. அல்லாஹ்வுக்கு இறந்த காலம் நிகழ்காலம் கிடையாது. அல்லாஹ் காலத்துக்கு வெளியில இருக்கிறான். காலத்துக்கு வெளியில இருக்கிறவனுக்கு பௌதிகம் சாத்தியப்படாது. அல்லாஹ் தஆலா நான் செஞ்ச வேலையெல்லாம் அது முடிஞ்சிட்டுன்னு மறந்துட்டான, அல்லது செஞ்சன்ற தகவலை நோட் மாதிரி சிறு குறிப்பா அவன் வச்சு பார்க்கிறானா, இல்லை செஞ்சதை இப்ப செய்யற மாதிரி பார்க்கிறான், செய்ய போறதையும் இப்ப செய்யற மாதிரி பார்க்கிறான். அதனாலதான் அல்லாஹ் தஆலா அழுக்குருவான்ல இனி வரக்கூடியதெல்லாம் இறந்த காலத்தை பேசுறான். அத்தா அம்ருல்லா, கியாமத்து நாள் வந்துவிட்டது, அவர்கள் நரகில் நுழைந்தார்கள், இவர்கள் சுவர்க்கத்தில் நுழைந்தார்கள், அவர்களுடைய இடம் கெட்டதாகிவிட்டது, எல்லாத்தையும் இறந்த காலத்தில் பேசுகிறானே. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நடக்க முந்தி பேசினதும் இறந்த காலம்தான், நடக்கிற நேரத்தில் பேசுறதும் இறந்த காலம்தான். எதிர்காலத்தில் அல்லாஹ் ஒரு திரைப்படத்தை நாங்கள் பார்க்கிறோம், ஒரு கட்டம் போகின்றது, அது முடிந்தால் அடுத்த கட்டம் வரும், அது முடிந்தால் அடுத்த கட்டம் வரும். அந்த திரையை நீங்கள் பல பகுதிகளாக பிரித்து கொள்ளுங்கள். துண்டு துண்டாக அந்த திரையை பிரித்து 2 மணி நேரம் உள்ள அந்த படத்தை அந்த துண்டு துண்டிலே ஒவ்வொரு துண்டிலே கொண்டு வந்தால் கடைசி நிமிஷத்தில் இருக்கிறதும் இப்போ கண்ணுக்கு காட்சி அளிக்கும். இதுக்கு முன்னால் பார்த்து முடித்தோமே அதுவும் அங்கே ஓடிக்கொண்டிருக்கும். இப்போ பார்க்கறதும் ஓடிக்கொண்டிருக்கும், இனி பார்க்கறதும் ஓடிக்கொண்டிருக்கும். இப்பொழுது ஒருத்தர் உங்களிடத்தில் கேட்குறாரு, நீங்க இதுல இப்ப எதை பாக்குறீங்க, இன்னும் 1 மணி நேரத்துக்கு பின்னால வரக்கூடிய செய்தியும் இருக்குது, நீங்க சொல்லுவீங்க நான் இதை பார்த்துட்டேன். அவர் நேரத்தை பார்க்கிறாரு, இப்ப தொடங்கி 1 மணி நேரமே, இந்த கட்டம் 2 மணி நேரத்துல வரும், அதை எப்படி பார்த்துட்டீங்க? இது பார்த்து கொண்டு இருக்கிறேன், எப்படி பார்க்க முடியும்? இந்த கட்டத்துக்கு பின்னால்தான் இந்த கட்டம் வந்து 10 நிமிஷமா தான் நீங்க பாக்குறீங்க. 1.5 வருக்கு பின்னுக்கால வார கட்டம், 1.5 மணி நேரத்துக்கு பின்னுக்காலதான் இந்த நிகழ்ச்சி வரும், அதை நான் பார்த்துட்டேன். 10 நிமிஷத்துல எப்படி பார்த்துட்டீங்க? பார்த்து கொண்டு இருக்கிறேன் என்றாலும் பொருந்தும், பார்த்து முடிந்தேன் என்றாலும் பொருந்தும், பார்ப்பேன் என்றாலும் பொருந்தும். இதை போலதான் அல்லாஹ்வுடைய பார்வை, இதை போலதான் அல்லாஹ்வுடைய இடம், இதை போலதான் அல்லாஹ்வுடைய நுசூல், இதை போலதான் அல்லாஹ்வு தஆலா எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுகிறான். இதை தெரிந்த ஒருத்தன் அரிசில இருந்தா கீழ்வானத்துல இருக்க இயலாது, கீழ்வானத்துல இருந்தா அரிசில இருக்க இயலாது என்றால் அல்லாஹ் தஆலாவுடைய சிஃபத்தையே புரியவில்லை. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீராஜில் நிறைய விஷயங்களை கண்டார்கள். நாங்கெல்லாம் மீராஜ் ஒன்று இருக்கிறான்னு நம்பினதுக்கு போதாது, மீராஜில் நடந்த விஷயங்களை நம்பணும். நீங்க அறிவால யோசித்தால் மீராஜையே மறுத்தவர்கள் இருக்கிறார்கள், மீராஜ் உள்ளுக்கு சில கட்டங்களை மறுத்தவர்கள் இருக்கிறார்கள். மீராஜை ஏன் மறுக்கிறார்கள்? மீராஜில் 2 பயணம், மக்காவில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு ஒரு பயணம், மஸ்ஜிதுல் அக்ஸாவில் இருந்து 7 வானத்தையும் தாண்டி போகின்ற ஒரு பயணம். ஒன்றுக்கு பேர் இஸ்ரா, ஒன்றுக்கு பேர் மீராஜ். இஸ்ரா என்பது மக்காவில் இருந்து ஜெருசலத்துக்கு போகின்ற பயணம், இதை மறுக்கவில்லை. இது அல்குர்ஆன்ல வருகிறது, 15வது ஜுஸ் முதல் வசனம். மீராஜை மறுப்பார்களேன், அது அல்குர்ஆனில் வரவில்லை. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள்,
ஆனால் நபி சொன்னாலும் கூட அதில் ஏதாவது குளறுபடிகள் இருக்கும் என்று நாங்கள் யோசித்து பார்த்தா அது சரி வராது. ஒரே இரவில் மஸ்ஜிதுல் அக்ஸாவிலிருந்து ஏழு வானத்தையும் தாண்டி அந்த சித்ரத்துல் முந்தஹாவுக்கு போய் திரும்ப எப்படி வந்து சேரணும்? அறிவால யோசித்தா இது நடக்காது. அல்லாஹ்வும் சொல்லல, நபி சொன்னாலும் கூட அதில் ஏதாவது இடைச்சல்கள் நடந்திருக்கும். எனவே அதை மறுக்கிறோம், இதை ஏற்கிறோம். ஏன் இது அல்லாஹ் சொன்னது? அறிவால யோசித்தால் அல்லாஹ் சொல்றான இஸ்ரா என்ற பயணம், அதையும் மறுக்கணும். ஏனென்றால் மக்காவில் இருந்து ஜெருசலத்துக்கு ஒரே இரவுல போக முடியாது. அல்லாஹ் சொன்னதுனால நாங்கள் நம்புறோம் என்றால், அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அறிவை வைத்து நாங்கள் மறுக்கிறதா இருந்தால் ரெண்டையும் மறுக்கணும், வஹியை வைத்து ஏற்றுக்கொள்றதா இருந்தால் ரெண்டையும் ஏற்றுக்கொள்ளணும் என்ற நிலையை நாங்கள் புரிகிறோம். அதே போல நபிகளார் மிஅராஜில் ஒவ்வொரு நபிமார்கள் நிறைய நபிமார்களை வானத்தில் பார்க்கிறார்கள். நபிமார்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜெருசல பள்ளியில மஸ்ஜிதுல் அக்ஸாவில் தொழுவிக்கின்றார்கள். நிறைய சம்பவங்கள், நரகத்தில் இன்னதை பார்க்கிறார்கள், இப்படிப்பட்ட சாராரை நரகத்தில் பார்க்கிறார்கள். நரகமே இன்னும் ஆரம்பிக்கப்படவில்லை, நரகத்துக்குள்ள வேதனை செய்ததை கண்டார்கள். இன்னும் சில சந்தர்ப்பத்தில் சுவர்க்கத்தில் இன்ன ஆளை கண்டேன், சுவர்க்கத்தில் இன்ன ஆளுடைய மாளிகையை கண்டேன், சுவர்க்கத்தில் இவர் நிற்கிறதை கண்டேன், அவர் இங்கதான் இருக்கிறார். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் எப்படி பார்க்கிறானோ அதுர ஒரு சாயலை, ஒரு சிபத்தை இவருக்கு அல்லாஹ் தெரிவிக்கிறான். அல்லாஹ்வுடைய சிபத்து அல்லாஹ்வுக்கு இருக்கிறது. அல்லாஹு தாலாவுடைய சக்தியால அவருடைய சிபத்தில் இருந்து எங்களுடைய நாலேஜை கொஞ்சம் கூட்டிட்டால் எங்களுக்கு இன்னும் கூடுதலான விஷயங்கள் வரும். இன்னும் கொஞ்சம் கூட்டிட்டா இன்னும் கூடுதலா வரும், இன்னும் கொஞ்சம் கூட்டிட்டா இன்னும் கூடுதலா வரும். அப்படி ஒரு கண்ட்ரோல் அல்லாஹ் எங்களை வச்சிருக்கிறான் என்ற செய்தியை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சிலர் கேட்பார்கள், ஒரு கேள்வி கேட்பார்கள், இந்த கேள்வி கேட்கவே கூடாது. ரமலா மாசம் வந்தால் இன்டர்நேஷனல் லோக்கல் என்ற பிறை அடிப்படையில் நோன்பு நோப்போம். நோன்பு நோட்டுட்டு போறதுடைய கதை வேற. நான் ஒரு ஆய்வை நடத்துகிறேன், எனக்கு உலகத்துக்கு ஒரு பிறை என்பது தென்படுகின்றது. எனவே நான் அந்த அடிப்படையில் என்னுடைய நோன்பை நடவடிக்கை எடுக்கிறேன், எல்லா காலங்களையும் நடவடிக்கை எடுக்கிறேன், தவறு கிடையாது. நான் ஆய்வு செய்து பார்க்கிறேன், எமது நாட்டுக்கு வருகின்ற பிறையை நான் எடுக்கிறேன், தவறு கிடையாது. தவறு எங்க என்று சொன்னால், சிலர் கேள்வி கேட்பார்கள், அல்லாஹு தஆலா அல் குர்ஆன்ல இன்ன அன்சல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ர் என்ற ஒரு இரவை நாங்கள் உங்களுக்கு இறக்கி இருக்கிறோம். இப்போ யோசிப்பாங்க, மலாய்க்காமார்கள் இறங்குகின்றார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்குகின்றார்கள், ஒரு இரவுல இந்த லைலத்துல் கத்ர் என்ற நிகழ்ச்சிகள் நடக்கும், இது இரவுல நடக்கும் என்று குர்ஆன்ல வருகிறது. நாங்கள் இங்கே ஒரு இரவுல இருந்தால் அமெரிக்கா மக்கள் பகல்ல இருப்பார்கள், அமெரிக்கா இரவுல இருந்தால் நாங்கள் பகல்ல இருப்போம். இன்றைக்கு எங்களுக்கு லைலத்துல் கத்ர் என்றால் அமெரிக்காவில் பகல், அவங்களுக்கு லைலத்துல் கத்ர் என்றால் எங்களுக்கு பகல். யாராவது ஒரு சாராருக்கு லைலத்துல் கத்ர் கிடைக்காது. ஏன்? ஒரு இரவுல தானே நடக்கும். ஒரு இரவுல நடக்குதென்றால் எங்களுடைய இரவுல நடந்தால் அந்த நேரத்தில் பகலாக இருக்கிறவனுக்கு லைலத்துல் கத்ர் இல்லை. இல்லாவிட்டால் அந்த ஊரில் இரவாயினால் இங்கே இருக்கிற மலக்கள்லாம் அங்கே இறங்கி போவான், அப்படி எல்லாம் இது அவசியம் கிடையாது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு ஈமான் உள்ளவன் எப்படி முடிவெடுப்பான் என்றால், அல்லாஹு தஆலா லைலத்துல் கத்ர் கொண்டு வச்சிருக்கிறான், அந்த லைலத்துல் கத்ருக்காக வேண்டி நாங்கள் முயற்சி செய்யணும். அது ரமலான் மாதம் கடைசி பத்துல இருந்து அதிகமான ஹதீஸுகள், அதில் ஒற்றைப்படை நாள் என்று அதிகமான ஹதீஸுகள். நான் வாழுகின்ற ஊரில் ஒற்றைப்படை நாளாக நான் எதை கருதுகின்றேனோ அந்த இரவுகளில் கடைசி பத்தில் நான் இதை தேடி முயற்சி செய்கிறேன் என்ற ஒரு முடிவுக்கு வந்தால் அல்லாஹ்வுடைய வேதத்தை நம்பிட்டான். அப்படி இல்லாமல் இங்கே இருந்தால் அங்கே பகல்தானே, அங்கே இருந்தால் இங்கே பகல்தானே, அப்படி நீங்கள் யோசித்தால் கியாமத்து வரைக்கும் இந்த முடிவு கிடைக்காது. எந்த அறிஞராலையும் தீர்வு சொல்லலாது, தீர்வு சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளலாது. ஏன்? அல்லாவே தீர்வு சொல்லில்லை. லைலத்துல் கத்ர் எப்போ என்று இஸ்லாம் சொல்லவில்லை. அதை போல இந்த இரவையும் முடிவெடுக்கின்ற பொழுது ஒரு நம்பிக்கை அடிப்படையில் முடிவெடுத்துக் கொள்வது.
அல்லாஹ் இப்படி சொல்லி இருக்கிறான், ஒரு லைலத்துல் கத்ர் எனக்கு கிடைக்கும், நான் முயற்சி செய்யணும், அதனால நான் இதை இந்த அடிப்படையில் நான் முயற்சி செய்து இல்லாவிட்டால் ஒரு முடிவுக்கு தான் வரணும், உலகத்தில் லைலத்துல் கத்ரே இல்லை என்ற முடிவுக்கு வரணும், அல்லது பாதி பேருக்கு கிடையாது. இஸ்லாத்தில் ஒரு நம்பிக்கை வராது, ரமலானில் ஒரு நம்பிக்கை வராது, நோம்புல ஒரு நம்பிக்கை வராது, அல்லாஹ் தாலாவுடைய சட்டங்கள்ல அவனுடைய வாக்குல நம்பிக்கை வராது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இதெல்லாம் யாருக்கு சாத்தியம் என்றால் அல்லாஹ் சொன்னால் அவர் நம்ப பழகிறாரு, நபி சொன்னால் நம்ப பழகிறாரு. அல்லாஹ்வுடைய வேதங்கள்ல நபிகளாருடைய சுன்னாவுல சில விஷயங்கள் இருக்கும், நீங்க எடுத்து பார்த்தால் நேரடியாக நீங்க அதை செக் பண்ண போனால் இந்த மார்க்கத்தை மறுக்க வேண்டி வரும். இஸ்லாமிய மார்க்கத்தில் நபிகளார் சில விஷயங்களை சொல்லுவாங்க, ஏற்கனவே நடந்து முடிஞ்சதையும் சொல்லுவாங்க, நடந்து கொண்டு இருக்கிறதையும் சொல்லுவாங்க, இனி நடக்க போறதையும் சொல்லுவாங்க, இன்னும் சில விஷயங்கள் பௌதிக அமைப்பில் சொல்லுவாங்க, அறிவியல் அமைப்பில் சொல்லுவாங்க, விஞ்ஞான தகவல் அமைப்பில் சொல்லுவாங்க. அப்படி சொல்லுகின்ற பொழுது சிலது விஞ்ஞான தகவல் எங்களுக்கு பிழை மாதிரி தோண்டும், அல்லது மருத்துவ அமைப்பில் சொல்லுவாங்க அது எங்களுக்கு பிழை மாதிரி தோண்டும். உதாரணத்துக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், இந்த கருஞ்சீரகம் இருக்கிறது, அதில் உங்களுக்கு மௌத்தை தவிர எல்லா நோய்க்கும் மருந்து இருக்கின்றது. அதே மாதிரி இந்த அஜ்வா என்ற ஈச்சம்பழம் இருக்கிறது, அதில் உங்களுக்கு மெடிசின் மருந்து இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லுவார்கள். இப்பொழுது நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால் இதை ஆய்வு செய்கிறோம், நிறைய ஆய்வு செய்கிறோம். ஆய்வு செய்கின்ற பொழுது ஆய்வுக்கு புலன்பட்டா இது உண்மை, ஆய்வுக்கு புலன்படாவிட்டா பொய் என்ற ஆய்வில் நாங்கள் வரக்கூடாது. அப்படி நீங்கள் ஆய்வு செஞ்சாண்டால் நிறைய விஷயத்தை நீங்கள் ஆய்வு செஞ்சு பொய்ப்பிக்க வேண்டி வரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், மா உ ஜம்சம் லிமா சுரிபலகு, ஜம்சம் நீர் இருக்கிறது, எந்த நோக்கத்துக்கு குடித்தாலும் நிறைவேறும். நீங்கள் ஜம்சம் நீரை ஒரு கப்பை கையில் எடுத்துக்கொண்டு நாம் பரீட்சையில் பாஸ் ஆகணும் என்று நினைத்து கொண்டு குடியுங்க, எல்லாரும் குடிச்சிட்டு பாடசாலைக்கு போங்க பரீட்சைக்கு, எல்லாரும் பாஸ் ஆகிறார். நபிகளார் சொன்னார்கள் ஜம்சம் நீரை குடித்தா எல்லாம் நிறைவேறும், நிறைய பேருக்கு நோய் இருக்கிறது, ஜம்சம் நீரை எடுத்து எனக்கு கேன்சர் லேசாகணும், எனக்கு இந்த சீனி வியாதி லேசாகணும், இப்படியெல்லாம் நீங்கள் நினைத்து கொண்டு குடியுங்க, லேசாயிட்டா. ஒரு தாயுடைய வயிற்றில் ஒரு குழந்தை வளர்கிறது, வைத்தியர்கள் சொல்லுகின்றாங்க இது பெண் குழந்தை, அது இஸ்கன் பண்ணி பார்த்துட்டாங்க, அறிவில் நீங்கள் கண்டுட்டீங்க, இதை நாங்கள் நம்புகிறோம். இது நம்ப வேணுமென்றும் இல்லை, மறுக்க வேணுமென்றும் இல்லை. உலகத்தை நம்பினா நம்பி விட்டு போகலாம், இல்லாவிட்டால் நம்பாமல் இருக்கலாம், இது மார்க்கத்துக்கு சம்பந்தம் இல்லை. ஒருத்தர் நம்பினான்னு வைங்கள், என் வயிற்றில் இருக்கிறது பெண் குழந்தை, நீங்கள் ஜம்சம் நீரை எடுத்துக்கொண்டு இது ஆண் குழந்தையாக இருக்கட்டும் என்று நினைத்து குடியுங்க, ஆண் குழந்தையா மாறில்ல. இதே மாதிரி ஜம்சம் நீரை வைத்து எந்த நோக்கத்துக்கு குடித்தாலும் நிறைவேறும் என்றால் எத்தனை பேர் குடித்திருக்கிறீங்க, எத்தனை பேர் நிறைவேறியது, நிறைவேறவில்லை என்னும் சொல்ல முடியாது. நேரடியாக பார்த்தா நிறைவேறவில்லை, ஏன், நான் இப்போ குடித்தது பரீட்சையில் பாஸ் ஆக நான் பாஸ் ஆகவில்லையே, இப்போ குடித்தது யூனிவர்சிட்டி கிடைக்கவில்லையே, இப்போ குடித்தது எனக்கு இன்றைக்கு 100,000 லாபம் கிடைக்க நஷ்டந்தானே கிடைத்தது. அதே போல் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நபிகளார் சொன்னார்கள் இரவின் கடைசி பகுதியில் துவா கேளுங்க அல்லாஹ் கபூலாக்குவான். ஒரு தந்தை பிள்ளைக்கு கேட்குற துவா கபூல், இன்னின்ன இடத்துல துவா கேட்டால் கபூல், அதே மாதிரி வாங்குக்கும் இக்காமத்துக்கும் மத்தியில் துவா கேட்டால் கபூல், இப்படி எல்லாம் நபிகளார் சொல்லுகின்றார்கள். நபி சொல்லி இருக்கிறார்கள் வாங்குக்கும் இக்காமத்துக்கும் இடையில துவா கேட்டால் கபூல், அதனால் நான் கேட்குறேன் சோனியில் பரீட்சையில் பாஸ் ஆகணும். சில வேளை ஃபெயிலாகுவீர்கள், நபிகளார் பொய் சொல்லிவிட்டார்கள் என்ற முடிவுக்கு நாங்கள் வாரது கிடையாது. ஜம்சம் நீரை குடிக்கிறோம், நினைச்சது நடக்கில்லை, நபி பொய் சொல்லிவிட்டார்கள் என்ற முடிவுக்கு நாங்கள் வரமாட்டோம். நபிகளார் சில வசனங்களை சொல்லி தருவார்கள், அந்த வசனத்தை ஓதிட்டு தூங்கினால் நினைத்த நேரத்தில் எழும்பலாம். இரவுல நீங்கள் சூரத்துல் கஹ்ஃபில் சில வசனங்களை நபிகளார் இதை ஓதினால், சில துவாக்கள் இதை ஓதினால் நீங்கள் சுபவு நேரத்தில் தஹஜ்ஜத்துடைய நேரத்தில்
ஏல் முழிப்பு விழிப்பு வருவதற்காக வேண்டிய அந்த வசனம், அந்த துவா. நீங்க இதை ஓதிட்டு இரவு 2 மணிக்கு நல்ல தூக்கத்தில் நீங்க உறங்கிக்கோங்க. இப்ப விழிப்பு வரவில்லை, இந்த துவா பொய்யாகிவிட்டது, இந்த குர்ஆன் வசனம் பொய்யாகிவிட்டது அப்படி யாரும் சொல்வது கிடையாது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இதுக்கு நாங்கள் என்ன சொல்லுவோம் என்றால், துவா கபூல் ஆகவில்லையா, அல்லாஹ் தஆலா பொய் சொல்ல மாட்டான், நபி பொய் சொல்ல மாட்டாரு, அல்லாஹ் இதுல ஒரு கைரை வச்சிருப்பான், இதை விட சிறந்தது எனக்கு தரப்போறான், என்னுடைய நம்பிக்கைக்கு இதை விட பெரிய கூலி தரப்போறான், ஜம்சம் நீரை எடுத்து குடிக்கிறேன், பரீட்சையில பாசாக நினைத்தேன் பாசாகவில்லை. இப்ப நாங்க என்ன முடிவுக்கு வருகிறோம், இந்த ஹதீஸ் பொய் என்ற முடிவுக்கு வரமாட்டோம், இதை விட மகா பெரிய கூலி தரப்போகிறான். அதே போலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பௌதிக அமைப்பில் சொல்லுவார்கள், அது எனக்கு நடக்கவில்லையா, கருஞ்சீரகத்தில் மருந்து இருக்கிறதா, மௌத்த தவிர மருந்து இருக்கிறதா, அஜுவா என்ற பேரை சம்பளத்தில் அது சரியா கண்டுபிடிக்கணும். மக்கள் அஜுவா என்ற இடத்துல ஏமாத்தி விற்பனை செய்வார்கள், நாங்க எதை சொன்னாலும் இது அஜுவான்னு எடுத்துக்கொள்வோம், அதுல நேரடியாக இதை குடிச்சால் கன்சர் லேஸ் ஆகும், இதை பருகினால் இந்த ஈச்சம்பளத்தை சாப்பிட்டால் இப்ப உங்களுக்கு அப்படி கிடையாது, இதை விட பெரியதை தருவான். 1000 ஒருத்தருக்கு லேசாகும், நாங்கெல்லாம் துவா கேட்கிறோம், 1000 ஒருத்தருக்கு உடனே கிடைக்கும், மற்றவங்களுக்கு அல்ல முடிவெடுக்கிறது அல்ல, அவன் பல மாதிரி முடிவெடுக்கிறான். நீங்கெல்லாம் நிறைய துவா கேட்டிருக்கிறீர்கள், ஒருத்தர் கையசத்தி சொல்லுங்க, நான் காணுவதற்கு எந்த துவா கபூல் ஆயினு நாங்க எப்படி முடிவெடுத்திருக்கிறோம், அல்ல தீர்மானிப்பான், அவன் தீர்மானம் தான் நடக்கும். அதே போல மருத்துவமும் அப்படித்தான், டப்லெட்டை குடிக்கின்றீர்கள், அல்லாட தீர்மானம் நடக்கும், ஒருத்தருக்கு அந்த டப்லெட்டின் ஊடாக உடனே குணமளிக்கும், இன்னொருத்தருக்கு அல்லாஹ்வுத்தால குணமளிக்காமல் வேறொரு காலத்துல வேறொரு நோய்க்கு ஆன்சர் ஆக்குவான், அல்லது வேறொரு காலத்துல வேறொரு விஷயத்தை அல்லாஹ்வுத்தால கொடுப்பான், இல்லாவிட்டால் நம்பிக்கைக்கு நன்மையை கொடுப்பான் மறுமையில். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒவ்வொன்றையும் நீங்கள் எடுத்தால், துவாவிலிருந்து பிடித்து அல்லாஹு தஆலா சொன்னதிலிருந்து பிடித்து அதே மாதிரி அந்த செக்கல்ல நடப்பதல்ல, அப்படி நடந்தால் அல்லாஹு தஆலாவையே பார்க்குற மாதிரி ஆயிடும். அல்லாஹ்வுடைய ஒரு தீர்மானம், நாங்கள் ஹஜ் உம்ராவுக்கு போகிறோம், ஹஜ்ஜில் பல விஷயங்களை சொல்லுவாங்க, துவா எல்லாம் கேட்போம், அங்கே போனதன் பின்னால் விளங்குது அல்லாஹ் நாடனும். அதுபோல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தகவல்களை சொன்னால், நாங்கள் முதல்ல உலகத்தில் யாருக்காவது ஒருத்தருக்கு நேரடியாக நடந்தால் அது பெரிய இஷ்யூவாக மாறிடும், அது நடக்காவிட்டால் இதை பற்றி யாரும் குறை சொல்லி கொண்டிருப்பது கிடையாது. சில சந்தர்ப்பத்தில் சில நோய்களுக்காக வேண்டி சில உணவு பண்டங்களை வைத்தியர்கள் தடை செய்வார்கள், இந்த நோய்க்கு இது சரி வராது, இது உஷ்ணங்கூடினது, இது குளிர் கூடினது, இது உங்களுக்கு சைடு எஃபெக்டை ஏற்படுத்தும், சில விஷயங்கள் இருக்கும், எந்த நோய்க்கும் அது உங்களுக்கு பொருத்தம்தான். மௌத்துன்னு ஒன்று அல்லாஹ் தீர்மானித்தால் அதுக்கு நீங்கள் எந்த வைத்தியமும் சரி வராது. அந்த கருத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த நோய் வந்தாலும் இதை நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க, பெரும்பாலும் உங்களோட உடம்புக்கு நலவைத்தான் கொண்டு வரும், அந்த ரீதியிலே எடுத்துக்கொள்ளலாம், ஆன்மீக ரீதியிலே எடுத்துக்கொள்ளலாம், அல்ல ஒரு வாய்ப்பு எங்களுக்கு வைப்பான், அவன் தீர்மானித்து வைப்பான். இதை போலதான் அல்லாஹ்வுடைய கட்டளைகள், நபிகளாருடைய வசனங்களை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் இதை சொல்லுகின்றேன் என்றால், அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எவ்வளவுதான் நீங்கள் அறிவுல முதிர்ச்சி அடைஞ்சி, எவ்வளவுதான் நீங்கள் ஆய்வு செய்து, எவ்வளவுதான் உறுதியாக நீங்கள் ஒரு விஷயத்தை சொன்னால் அது சஹீஹான ஹதீஸில் இருந்தால், மௌத்து வரைக்கும் உள்ளம், உங்களுடைய உள்ளம் ஏதோ ஒரு கிரக் கொண்டு விழுந்து கொண்டுதாக இருக்கும். இந்த வஹியுடைய ஏற்பாடு அப்படித்தான், நீங்கள் எவ்வளோதான் ஆய்வு செய்கிறீங்க, இது வந்து எவ்வளோதான் சஹீஹாக இருந்தாலும் கூட, நடைமுறைக்கும் அறிவுக்கும் இது சரிவராது என்று சொன்னாலும் கூட, மறுமைக்கு போகும் வரைக்கும் அது ஒரு டவுட்டை உண்டு பண்ணிக்கொண்டே தான் இருக்கும், அது சரியா அது பிழையா, நான் தவறிழைத்து விட்டேனோ, அப்படி ஒரு உள்ளம் எல்லாருக்கும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அந்த டவுட்டிலிருந்து எங்களை பாதுகாக்கத்தான் நிறைய பயம் பண்ண வேண்டி வரும், நிறைய வியாக்கியானம் கொடுக்க வேண்டி வரும், நிறைய விஷயங்களை மக்களுக்கு நாங்கள் உபதேசம் பண்ணி எல்லா மக்களையும் ஏற்றுக்கொள்ள வைத்ததன் பின்னால அந்த டவுட்டு கிளியர் ஆகும். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே,
நாளை மறுமை நாளையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு செய்தியை நீங்கள் மறுத்தவனாக நீங்கள் அங்கே வந்தால், உங்களுடைய அறிவின் ரீதியில் அதை மறுத்தால், அல்லாஹ் அதுக்கு பொறுப்பாக மாட்டான். எனது அறிவின் அடிப்படையிலே அதை நான் என்னுடைய பார்வையில் இருந்து வெளியாக்கிவிட்டால் அல்லாஹு தஆலா எங்களுக்கு பொறுப்பாகுவான். இந்த மார்க்கத்துடைய நம்பிக்கை அப்படித்தான் இருக்கிறது. அல்லாஹு தஆலாவை நம்புகிறோம். அல்லாஹு தஆலா அல் குர்ஆன்ல எதையெல்லாம் எங்களுக்கு சொல்றானோ அது அல்லாஹ் சொன்னான் என்றதுல நம்புகிறோம். அல்லாஹ் சொன்னான் என்றதுனால நம்புகிறோமே தவிர சில விஷயங்கள் ஏற்றத்துக்கு மாற்றமாக இருக்கிறதை காண்கிறோம். நான் யோசித்து பார்த்தால் அப்படி நடக்க முடியாது என்கிறதை பார்க்கிறோம். ஆனால் அதுல ஒரு விஷயம் இருக்கும். அல்லாஹு தஆலா எப்படி அல்லாஹ்வுடைய ஸ்டைல் என்றால், நம்ப முடியாததை ஏற்பாடு செய்வான். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துக்கு குழந்தை கிடையாது. அல்லாஹு தஆலா எடுத்து துவா கேட்கிறார்கள். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துக்கு இப்ப அல்லாஹு தஆலா சொல்றான், மனைவிக்கு குழந்தை கிடைக்கும். அவருக்கே ஒரு டவுட் வருது. அல்லாஹ் சொன்னா ஒரு நபிக்கு டவுட் வரையலுமா? எப்படி டவுட் வருது என்றால், அண்ணா யகூனிலி வலத், எனக்கு எப்படி குழந்தை, என்னுடைய எனக்கு எப்படி குழந்தை வரும், ஏன் வஹனல் அதுமு மின்னி, என்னுடைய முட்களும் இத்து போய்விட்டது, வம்ராதி ஆக்கிர், மனைவியும் மலடாகிவிட்டால். அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், கால கதாலிக்க, அப்படித்தான் வரும். எப்படி வரும்? அப்படித்தான் வரும். எவ்வளவு மாயசா நான் நாடினேன். இந்த வியாக்கியானத்தை உங்களுக்கு புரிய இயலாது. நான் நாடினா வரும். அல்லாஹு தஆலா அவ்வளவுதான் சொல்லுகிறான். மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஆண் துணை இல்லாமல் ஒரு ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை குழந்தையாக ஏற்பாடு பண்ணுகிறான். இன்றைக்கு ஒரு பெண் ஆண் துணை இல்லாமல் ஒரு குழந்தையை பெற்றெடுத்துட்டு, அந்த பெண் எனக்கே தெரியாது அல்லாஹு தஆலா தந்தான், யாரும் நம்ப மாட்டோம். ஏன்? உலகத்தை யாராவது நம்புவோமா? நாங்கள் நிற்போம் எப்படி என்றால், இதுக்கு அல்லாஹ் சொன்னா தான் ஆதாரம், இல்லாவிட்டால் எப்படி நம்புவது? ஆண் துணை இல்லாமல் எப்படி வரும்? அண்டைக்கும் அப்படி நினைச்சாங்க. அல்லாஹ் மரியம் அலைஹிஸ்ஸலாமே கேட்குறாங்க, அண்ணா யகூனிலி வலத், எனக்கு எப்படி குழந்தை வரும், வலம் யம்சஸ்னி பஷர், எந்த ஆணு என்ன தொடில்ல, வலமக்கு பகையா, நான் விபச்சாரமும் செய்யல, கால கதாலிக்கு, அப்படித்தான் வரும். எவ்வளவு மாயஷா நான் நாடினேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா எல்லாத்தையும் நாடினேன் நாடினேன் என்று சொல்லுகிறான். அதை விட கூடுதலாக சொல்லி உங்களுக்கு விளங்க இயலாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஹியை பெறுகின்ற நாங்கள் நபிகளாரிடத்திலிருந்து நேரடியாக இந்த வஹியை பெற மாட்டோம். நபிகளாருடைய தூதரிடத்திலிருந்து நேரடியாக இந்த வஹியை பெற மாட்டோம். நபிகளாருடைய தூதரிடத்திலிருந்து அடுத்த சமுதாயம் அடுத்த சமுதாயம், இந்த மக்களை நம்பினாத்தான் இந்த வஹியை நம்ப முடியும். மக்களை நம்பாமல் மக்களிடத்தில் ஏதாவது குளறுபடி இருக்கும், இது இப்படி இருக்கிறது இது இப்படி இருக்கிறது அதனால என்று நாங்கள் எடுத்துக்கொண்டால், ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்றையாக இந்த மார்க்க ஒரே கட்டமைப்பில் இருக்காது. நாங்கள் இப்போ நிறைய விஷயத்தை நம்பி இருக்கிறோம். நம்பின மாதிரி 100% இதை நாங்கள் சரி என்று சொல்ல முடியுமா? கிபிலாவை நோக்கி தொழுகிறோம், யாருக்கு சொல்ல முடியும்? 100% நாங்கள் நோக்கிறது சரியாகவே அந்த கிபிலாவை போய் சேருகிறது. இந்த பள்ளியிலிருந்து கிபிலாவை நோக்குறோம். எப்படி கிபிலாவை நாங்கள் கண்டுபிடிச்சோம்? கிபிலாவிலிருந்து ஒரு நூலை எடுத்துக்கொண்டு வந்து கிபிலாவை நோக்க தேவையில்லை. அல்லாஹு தஆலா அல் குர்ஆன்ல ஃபவல்லி வஜீஹக ஷத்ரல் மஸ்ஜிதுல் ஹராம், மஸ்ஜிதுல் ஹராத்தின் பக்கத்தை நோக்குங்கள். கஅபா என்பது மஸ்ஜிதுல் ஹராத்துக்குள்ள ஒரு ஒரு பாக்ஸ் வடிவத்தில் ஒரு பில்டிங். மஸ்ஜிதுல் ஹராம் என்பது அதை விட பெருது. மஸ்ஜிதுல் ஹராத்துடைய திசைக்கு நாங்கள் நோக்கிறோம். மஸ்ஜிதுல் ஹராத்திலிருந்து சரியாக நூலொண்டை எடுத்துக்கொண்டு கயிறொண்டை எடுத்துக்கொண்டு வந்து இங்கே கொண்டு வந்து நிறுத்தாட்டி சரியான கிபிலா என்று சொல்ல மாட்டோம். சூரியன் எங்கே இருக்கிறது, பூமி எப்படி சுத்துகிறது, இன்னும் சொல்ல போனால் இஸ்லாத்தில் அல்லாஹு தஆலா கிழக்கு திசையை நோக்கி தொழு என்று சொல்லவே இல்லை. கிபிலாவை நோக்கி தொழு, மஸ்ஜிதுல் ஹராத்தை நோக்கி தொழு. இப்போ என்ன செய்ய வேண்டும்? உலகத்தில் அந்த கஅபா எங்கே இருக்கிறது, அதுக்கு கற்பனை கோடுகளை வரைந்து அகலாங்குகள் நெட்டாங்குகளாக உலகத்தை கற்பனையாக எடுத்து ஒரு வட்ட வடிவத்தில் எடுத்து அதில் எங்கே மஸ்ஜிதுல் ஹராத்துடைய இடம் இருக்கிறது என்று ஒரு புள்ளியை வைத்து அங்கிருந்து வலது பக்கமாக இடது பக்கமாக பல கோணங்களை பிரித்து பாகைகளை பிரித்து மேலாக கீழாக பல பாகைகளாக உருவாக்கி
அதன் பின்னால நாங்கள் எந்த பாகையில் இருக்கிறோம், அந்த மஸ்ஜிதுல் ஹராம் எந்த பாகையில் இருக்கிறது, அந்த திசையிலிருந்து இந்த திசைக்கு எவ்வளவு கற்பனை வடிவம் இருக்கிறது, கற்பனை தூரம் இருக்கிறது, சூரியன் இங்கே உதிக்கிறது, சூரியன் இங்கே மறைகிறது, எங்களுடைய திசைக்கு சூரியனுடைய ஒளி சரியாக கிபிலாவுடைய நேருக்கு வருகின்ற பொழுது எங்களுக்கு அதனுடைய வெளிச்சம் எந்த பக்கத்தில் இருக்கும், எல்லாத்தையும் ஒரு விஞ்ஞான அடிப்படையில், ஒரு பௌதிக அடிப்படையில் கண்டுபிடித்து இப்படித்தான் இருக்கும் என்று ஒரு நம்பிக்கை. இதை நீங்கள் சரியாக அளந்தால் சில வேளை மாறுபட்டிருக்கும், சில வேளை வேறு பக்கத்தில் இருக்கும். மறுமை நாளையிலே அல்லாஹு தஆலா எல்லாரும் தொழுதது கிபிலாவுக்கு நேர் மாற்றம் என்று, கிபிலாவுக்கு மாற்றமா தொழுதா அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது, எல்லாருடைய தொழுகையும் கன்சல் பண்ண மாட்டான். ஏன், எங்கள் அறிவின் பிரகாரம், எங்களுடைய ஆற்றலின் பிரகாரம் நாங்கள் வகுத்து கொண்டது இவ்வளவுதான் என்ற திட்டத்தை இஸ்லாம் எங்களுக்கு சொல்லுகிறது. நாங்கள் கிரகங்களை வடிவமைக்கிறோம், சூரிய கிரகணம், சந்திர கிரகணம், இதுக்கு நபிகளாருடைய காலத்தில் எந்த அறிவும் கிடையாது. கிரகணத்தை கண்டா கிரகணம், அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இதுக்கு இன்றைக்கு விஞ்ஞான அறிவின் ஆற்றலின் அடிப்படையிலே இந்த நாளையிலே இந்த நிமிடத்தில் இந்த செகண்டில் கிரகணம் வரும் என்று சொல்லி அதை துல்லியமாக மதித்து அந்த கிரகணத்தை கண்ணால் காணாவிட்டாலும் கூட அதை கேமராவில் ஃபோட்டோவில் எல்லாம் பண்ணி அதுக்கு பல ஆண்டுகளுக்கு முன்னால் அது நேர்கோட்டில் வருகின்றது, நேர்கோட்டில் வருவதை துல்லியமாக மதித்து நாங்கள் அதை தொழுகை நடத்துகிறோம், ஐங்கால தொழுகை நடத்துகிறோம். எப்படி தொழுகை நடத்துகிறோம், சூரியனை உதிக்கிறத நாங்கள் பார்க்குறோமா, அல்லது சூரியன் அந்த ஃபஜ்ரு சாதிக் என்று சொல்லக்கூடிய அந்த மேகத்தை பார்க்கிறோமா, சூரியன் மறைவதை நேரடியாக பார்க்கிறோமா, சூரியன் நடுவுச்சிக்கு வருவதை பார்க்கிறோமா, மழை காலத்தில் எப்படி பார்க்கிறோம், இல்லை. ஆய்வாளர்கள் அறிக்கையின் அடிப்படையில் போடுகின்றார்கள், கலண்டரை பார்க்கிறோம் வாங்க சொல்லுகிறோம், கலண்டரை பார்க்கிறோம் வாங்க சொல்லுகிறோம், சூரியனையே காணாவிட்டாலும் அதை பார்த்து தொழுகிறோம். சில வேளை இது துல்லியமாக நீங்கள் ஆய்வு செய்து பார்த்தால் தொழுத நேரம் பிழையாயிருக்கும், 100% பிழை. இது யாருக்கு தெரியும், அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. அல்லாஹ் இது அங்கே போனதன் பின்னால இதில் நீங்கள் இந்த முறையில் தொழுதீங்க இது பிழைன்னு சொல்ல மாட்டான், வேணுமென்றா விளங்கப்படுத்துவான். எதுக்கு விளங்கப்படுத்துவான், நான் அறிவுள்ளவன் என்றதுக்கு விளங்கப்படுத்துவான், கூலியை தந்துடுவான். எனவே நம்பிக்கை என்று சொல்லுகின்ற பொழுது நம்பிக்கை கண்டு அந்த உஷாதுனையை நம்பிக்கைக்கு பாத்திரமான அளவுகோலை வைத்து நாங்கள் நம்பிக்கொள்ள வேண்டும். அப்போதான் சந்தேகம் இல்லாமல் வணங்கலாம், அல்லாவை ஒழுங்காக புரியலாம், நபிகளாருடைய ஹதீஸ்களை ஒழுங்காக விளங்கலாம். 100% நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹு தஆலா எங்களுக்கு ஒரு ஆதாரத்தினூடாக இந்த நம்பிக்கை தவறு என்று ஒரு ஆதாரத்தினூடாக எங்களுக்கு காட்டி தந்தால் அது தவறு என்பதை நாங்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும். அது அல்லாமல் நானாக ஒரு தீர்மானத்துக்கு வரக்கூடாது. எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த நம்பிக்கை எங்களுக்கு பேசிக்காக இருக்கின்ற பொழுது நிம்மதியாக இந்த மார்க்கத்தை பின்பற்றுவதற்கும், குழப்பங்கள் சச்சரவுகள் இல்லாமல் இந்த மார்க்கத்தை பின்பற்றுவதற்கும், அதுக்கு பின்னுக்கால வரக்கூடிய செய்தியை அல்லாஹு தஆலா நாளை மறுமையில் பொறுப்பாக இருக்கிறான் என்ற செய்தியோடு இந்த மார்க்கத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளணும். அல்லாஹு தஆலா நல்ல விஷயங்களை, நாங்கள் எதை நல்ல எண்ணங்களோடு தூய எண்ணங்களோடு நபிகளாருடைய பொன்மொழிகளை பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணங்களோடு, அல்லாஹ்வுடைய வேதத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணங்களோடு செயல்படக்கூடிய உள்ளங்களை அல்லாஹு தஆலா உருவாக்கி அதுக்கு அல்லாஹு தஆலா கூலி தந்து எங்களால் ஏற்படுகின்ற தரக்குறைத்தல்களை அல்லாஹு தஆலா எங்களுடைய சக்தி இல்லாததன் காரணத்தினால எங்களுடைய அதுக்குரிய ஆற்றல் இல்லை, அற்பமாக படைக்கப்பட்ட இந்த மனிதன் என்ற காரணத்தினால அல்லாஹு தஆலா எங்களை மன்னித்து மறுமை நாளையில் சுவர்க்கத்தின் பக்கம் அழைப்பானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுபஹானக அல்லாஹும்ம அபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க வ அத்தூபு இலைக்.